தந்தி டிவியில் உட்காந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காரு. பாபா படத்தை பற்றியும் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் நம்ம பிஸ்மி வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. பிஸ்மி, பிரவீன் காந்தி, திருப்பூர் சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சுருக்காங்க இந்த தந்தி டிவி டிபேட்டில். என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி அடிபட்டிருக்கு நம்ம பிஸ்மிக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பிராமா படத்துடைய ரீரிலீஸ்க்காக வந்து அந்த டிபேட் ஒன்று நடந்திருக்கு தந்தி டிவியில். அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஏதாவது டிபேட் நடந்தால் தான் வியூஸ் போகும்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாபு அந்த ரீரிலீஸ் டிபேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஸ்மி அவர்கள் பேசும்போது இந்த திரைப்படத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிஜேபிக்காக ஆர்எஸ்எஸ்க்காக தான் ரிலீஸ் பண்ணுறாரு, அந்த ஆர்எஸ்எஸ்ஸுடைய கொள்கையை தான் அந்த பாபா எல்லாமே வந்து வரும், அதை வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்காக தான் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்ப காலத்து கருத்து ரஜினி பிஜேபிங்கிறதுல இன்னும் வந்து திணிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த உருப்படாத பிஸ்மி. ஸோ இதை கேட்ட திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து ஒரே இது, இந்த பிஸ்மி அவர்கள் வந்து சொல்லும்போது பிஜேபி ஏங்க இப்படி கிறுக்க மாதிரி பேசிட்டீங்க, கிறுக்கன்லாம் சொல்லலை ஆனால் அவர் கிறுக்க மாதிரி தான் பேசினார், நம்மளே அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது சரிங்களா. திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களுடைய மனநிலை இந்த மாதிரி தான் பேசணும்னு தோணியிருக்கும், பட் ஆனால் வந்து மரியாதை நிமித்தமாக அந்த கிறுக்குங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பிஸ்மி வந்து இந்த மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு வந்து கிளப்பி விடுறீங்க, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகர், இதை சினிமாவை பாருங்கள், சினிமா உள்ளவுக்கு இந்த இத்து போனதெல்லாம் கொண்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி பிஸ்மியை வந்து வச்சு செஞ்சுருக்காரு, வாயை மூட வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க சரிங்களா. ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்னங்க இது சம்மந்தம் இருக்குது, இது சினிமாங்க, சினிமா உள்ளக்கு ஏங்க இதெல்லாம் நீங்கள் இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் பிஸ்மியோட வாயை வந்து அடைச்சிச்சு. இன்னொன்று, பிரவீன் காந்தி பிஸ்மியை வச்சு செஞ்சு விட்டுட்டார் அப்படின்னே சொல்லலாம், நிறைய இடங்களில் டேரெக்டாக பிஸ்மிக்கு தான் வந்து பதிலடி பிரவீன் காந்தி அவர்கள். அந்த டிபேட் தந்தி டிவியில் இருக்கும், லாஸ்ட்டாக நேற்று நைட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திராவிட சிவான் சொல்லிட்டு ஜீவான் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கலந்துருந்தார், எதுவுமே கேட்கல, இந்த நடிகை அந்த நடிகை அதெல்லாம் இல்லை, எங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை எந்த படம் முறியடிச்சிச்சு எனக்கு வந்து கணக்கோட நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிஸ்மி வாய்கிட்டையும் கேட்டார். திருப்பூர் சுப்பிரமணியர்கள் அந்த டிபேட்டில் ரஜினிகாந்த் அவர்களும் சப்போர்ட் பண்ணி பேசினார், ஆனாலும் திராவிட ஜீவாங்கிறது விடவே இல்லை, ரஜினிகாந்த் அவர்களுடைய வசூலை எந்த திரைப்படம் எந்த நடிகர் முறியடிச்சார் எனக்கு வசூல் கணக்கோட ஜி, அப்புறம் திருப்பூர் சுப்பிரமணியம் பிஸ்மி இந்த ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தங்க எனக்கு சொல்லுங்கள், சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இந்த டிபேட்லேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டார். பதிலே வரல, திருப்பூர் சுப்பிரமணியனுக்கும் பதில் வரல, பிஸ்மிக்கும் பதில் வரல. ஏன்னா உண்மையை சொல்லிட்டாங்க, யாருமே முறியடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த நாடகம்லாம் வந்து போயிடும்ல, அதனால பதில் சொல்ல முடியாமல் வந்து திணறினாங்க அந்த டிபேட்டில். நல்லா இருந்துச்சு டிபேட் ஃபுல்லாக போயிட்டு, நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிஸ்மி செம்மடி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன், நன்றி, வணக்கம்.